ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. பெரியவா நடமாடும் தெய்வம். அவர் வாழ்ந்த காலத்தில் பல அதிசயங்களை நிகழ்த்தியிருக்கிறார். இன்று வரை அவரை நம்பும் பக்தர்களுக்கு நல்லது செய்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் செய்த பல நல்ல விஷயங்களில் ஒன்றை இந்த பதிவில் பார்க்கலாம். ஒரு கணவன் மனைவி ஒற்றுமையாகத்தான் இருந்தார்கள். திடீரென்று அவர்களிடையே ஒரு சிறிய தகராறு வந்தது. பெண் வீட்டாரும் பிள்ளை வீட்டாரும் இதை ஊதி ஊதி பெரிது பண்ணிவிட்டார்கள். கடைசியில் இந்த பிரச்சனை விவாகரத்து வரை போய்விட்டது. அவளுக்கு விவாகரத்தில் விருப்பமில்லை. அவள் கணவனுக்கும் இதில் விருப்பமில்லை. ஆனால் இருவரும் வீட்டு பெரியவர்களுக்கு கட்டுப்பட வேண்டிய சூழ்நிலையில் இருந்தார்கள். கடைசியில் அவள் ஒரு முடிவுக்கு வந்தாள். காஞ்சி பெரியவரின் ஆசிகளோடு என்றுதானே கல்யாண பத்திரிகையில் அச்சிட்டோம். அவர் நடமாடும் தெய்வம் அல்லவா, அவரை போய் பார்ப்போம். அவருடைய முடிவு எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வோம் என்று தீர்மானித்தாள். அவள் தன் பெற்றோருடன் காஞ்சிபுரம் போனாள். பெரியவரின் அருள் வேண்டி அவர் முன் நின்றாள். நிம்மதியில்லாமல் தவிக்கும் தன் மனோநிலையை மானசீகமாக அவரிடம் முறையிட்டாள். எல்லார் மனதையும் படித்துவிடும் ஆற்றல் வாய்ந்த அந்த கருணைக்கடல் அவளையே பரிவோடு பார்த்து கொண்டிருந்தது. பிறகு காமாட்சி கோவிலுக்கு போய் அம்பாளை தரிசனம் பண்ணிவிட்டு வா என்றார். அவள் புறப்பட்டாள். பெற்றோரும் அவளோடு புறப்பட்டனர். நான் அவளைத்தான் காமாட்சி கோவிலுக்கு போக சொன்னேன், உங்களை இல்லை என்றார் சுவாமி. பெற்றோர் தயங்கி அங்கேயே நின்று விட்டார்கள். அர்ச்சனை தட்டை கொடுத்துவிட்டு, தாயே என் வாழ்க்கைக்கு வழிகாட்டு என்று மனமுருக வேண்டிக் கொண்டாள். அர்ச்சனை முடிந்ததும் தட்டை கொண்டு வந்தார் அர்ச்சகர். அவள் கை நீட்டி வாங்கி கொள்ள போனாள். ரெண்டு பேருமோ சேர்ந்து வாங்கிக்கோங்கோ என்றார் அர்ச்சகர். யார் ரெண்டு பேர், நான் மட்டும்தானே நிற்கிறேன். அவள் திரும்பி பார்த்தாள். என்ன ஆச்சரியம், அவள் கணவன்தான் நின்று கொண்டிருந்தான். இருவர் விழிகளிலும் கண்ணீர் வழிந்தது. சேர்ந்தே அர்ச்சனை தட்டை வாங்கி கொண்டார்கள். விழிகளை துடைத்து கொண்டு பேசியவாறே மடத்தை நோக்கி நடந்தார்கள். அந்த பேச்சில் எல்லா பிரச்சனையும் சரியாகிவிட்டது. பெரியவரை இருவருமாக சேர்ந்து வணங்கினார்கள். மந்திரங்களை சொல்லி பண்ணி வச்ச கல்யாணத்தை சட்டம் எப்படி பிரிக்க முடியும்? அர்ச்சனை தட்டை சேர்ந்து வாங்கின்ற மாதிரி வாழ்க்கையையும் சேர்ந்து வாழ பழகுங்கோ. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழறது தான் வாழ்க்கை. விட்டு கொடுக்கறதுல இருக்கிற சந்தோஷம் அதை அனுபவித்து பார்த்தால்தான் புரியும். யாரோட வார்த்தைகளும் இனிமேல் உங்களை பிரிக்காது, பிரிக்கும்படி நீங்களும் விடக்கூடாது. பெரியவர் அவளுக்கு குங்கும பிரசாதத்தை மட்டுமல்ல ஆனந்தமான வாழ்க்கையையும் பிரசாதமாக வழங்கிவிட்டார். பெரியவா எத்தனை பேருடைய வாழ்க்கையை செம்மையாக்கி கொடுத்திருக்கிறார். அவர் அருளை ஏராளமானோர்கள் மாந்தி கழித்திருக்கிறார்கள். அவருக்கு நம்மால் என்ன கைமாறு செய்ய முடியும்? அந்த நடமாடும் தெய்வத்தின் பாதார விந்தங்களை நம்பிக்கையுடன் வணங்கி வழிபடுவோம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.